எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றிகள். சரி, நீனே சொல்லிடுவோம் பேர. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன சொல்லுங்க. அதே மாதிரி இந்த பாயசம் எங்களுக்கு மட்டும் கிடையாது, பாக்குற உங்களுக்காக தான். ஹாய், வணக்கம் மக்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா வந்து எனக்கு வந்து கரெக்டாக ஆகஸ்ட் 31 வந்து கல்யாண நாள்ன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் கூட கிடையாது, ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டு, இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டு, ஒரு ஸ்டோரி வச்சுருந்தேன். அதில் வந்து நிறையா நண்பர்கள் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி கங்க்ராட்ஸ் சொன்னீங்க, வாழ்த்துக்கள் சொன்னீங்க. ஸ்டோரிலாம் வச்சுருந்தேன், இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் ஸ்டோரி வச்சுருந்தேன். அதில் எனக்கு 5000 பேர் பார்த்துட்டு 3000 பேர் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியல. என்ன காரணம் கேட்டோம்னா, கடல் மேலே இருந்துட்டேன், டவர் ஒழுங்காக கிடைக்கல. முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு நண்பர்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணேன். நிறைய பேருக்கு என்னால் பண்ண முடியல, கமெண்ட்ஸுகளுக்கு கூட ரிப்ளை பண்ண முடியல. அந்தளவுக்கு நிறைய பேர் எனக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த நண்பர்களுக்கு சார்பாக வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்குமே ஒரு நன்றி. அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் பர்சனலாகவே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க, உங்கள் ஃபேமிலியை இன்ட்ரோ பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நேற்று நம்மளால் செலிப்ரேஷன் பண்ண முடியல, அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், இதான் என்னோடய மனைவி ஆரோக்கியா ஜஸ்மி, அவள் பேர். சரி, நீனே சொல்லிடுவோம் பேரை. எனக்கு கல்யாண நாள் வாழ்த்து சொன்ன எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப பாருங்க, இந்த மூணு பேர் ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மூணு பேர் தான் நம்ம வாழ்க்கை. ஏ, இவர் தான் மூத்தவர், இந்த வாழ் மாதிரி இருக்காரு. பேரை சொல்லுவோம், பேரை சொல்லு எல்லாருக்கும். உன் பேரு குட்டிவாண்டு, குட்டிவாண்டு சொல்லட்டும், குட்டியாண்டு நிப்பாண்டு வண்டி. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன சொல்லுங்க. பாப்பாக்கு வந்து இன்னும் ஞானஸ்தானம் கொடுக்கல. கரெக்டாக வந்து அவங்க பர்த்டே வந்து அடுத்த மாதம் 26ஆம் தேதி வருது. அவங்க பிறந்த நாளுக்குள்ள அவங்களுக்கு வந்து நேம்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டோம், ஞானஸ்தானம் கொடுக்கணும். அவங்க பேர் என்ன நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம்னா, ட்ரிவின் ஆரியல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேர் வந்து நாங்கள் செலக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து வீட்டுக்கு போய் ஒரு சின்ன செலிப்ரேஷனாக வீட்டில் போய் ஒரு சின்னதாக ஒரு சமையல் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணலாம். இப்போ நாங்கள் மொத்தமே 5 பேர் இருக்கோம்ல, அந்த 5 பேருக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட போகிறோம். அந்த வீடியோ இதை விட நான் மேக் பண்ணி விடுவேன். மறுபடி மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு இந்த திருமண வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க மிக்க மிக மிக ரொம்ப 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 நன்றி. இப்போ சவரிசி பாயசங்கன்றதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம், பாத்துக்கோங்க. சரி, ரெண்டு முந்திரியை கலா எடுத்து நிற்கலாம். சவரிசி ரெண்டு கப்பு. இப்போ இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா அலசியாச்சு. அலசிட்டு ஒரு சம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். ஒரு சம்பு தண்ணியா? ரெண்டு சம்பு தண்ணி. ரெண்டு சம்பு தண்ணி ஊற்றிருக்கு. இப்போ குக்கரில் வைக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு அது வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் வைக்கணும். தெரியாது, நீ வை. லாக் பண்ணியாச்சு, லாக் பண்ணிட்டான். ஓகே, முக்கியமாக ஸ்டவ்வை பற்ற வைக்கணும். இப்போ ஒரு விசில் அடிச்சு எதில் தம்மு தம்மு நம்ம தம்மடிப்போம்ல, அந்த தம்முலே வெந்திருக்கு. இப்போ ஒன்றுக்கு மேலே விசில் வச்சோம்னா இது கொல கொலன்னு ஆயிரும், அதனால் நம்ம ஒரு விசில் தான் வைக்கணும். நம்ம 2 கப்பு வந்து சவ்வரிசி போட்டிருக்கோம், அதே அளவு 2 கப்பு நம்ம வந்து நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரையா? நாட்டு சக்கரை போட்டுக்கோ. நாட்டு சக்கரை தான் சாப்பிடுவீங்களா? இதுக்கு நாட்டு சக்கரை போட்டா நல்லா இருக்கும். ஓகே, செகண்ட் டம்ளர்
ஓகே, டூ டம்ளர் ஊற்றியாச்சு. கலர் மாதிரி மூணு எடுத்துக்கிற பட்டா லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு, உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கு. இப்ப ஒரு வழியா பச்சரிசி பாயசம் செம்மையா கிண்டி வச்சுட்டா, இப்ப அதான் குடிக்க போறோம். சவ்வரிசி, ஓகே சவ்வரிசி பாயசம் தப்பா சொல்லிட்டேன், அதாவது நாட்டு சக்கரை போட்டிருக்கு, அதனால காபி கலர்ல இருக்கும் பாருங்க. நல்லா டேஸ்டா தான் இருக்கு. ட்ராய் எப்படி இருக்கு ட்ராய், உண்மையா கேர நீங்க சொல்லுங்கயா. தீனி போட்டு செய்யற பாயசத்தோட இது நல்லா டேஸ்டா இருக்கு இந்த பாயசம். ஒரு நாள் நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, வேற லெவல் டேஸ்டா இருக்கு. அதே மாதிரி இந்த பாயசம் எங்களுக்கு மட்டும் கிடையாது, பாக்குற உங்களுக்காகவும் தான். அதாவது நம்ம கல்யாண செலிப்ரேஷனுக்காக உங்களுக்காகவும் சேர்ந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து குடிச்சுட்டு இருக்கோம். குட்டா எல்லாத்தையுமே குடிச்சிருவோம். குட்டியாண்டுக்கு தூக்கி நீக்கி லைட் ஆகி குட்டியாண்டு ரியாக்ஷன் பார்ப்போம். குட்டிவாண்டு வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேக்கா, ஐஸ்கிரீம் கொடுத்தா மட்டும் நல்லா சாப்பிடுவா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி தட்டுங்க, மறக்காம நம்ம கடல சபிச்ச ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா சொல்லுங்க எல்லாருங்க. குட்டியாண்டு ஓடுதா இருக்கு, குட்டியாண்டு பிடிங்க, டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல சூப்பரான கடவுள் சம்மந்தப்பட்டமான வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய்.